ரவுடிகளை ஒழிக்க சென்னை சிட்டியின் சிங்கத்தின் வேட்டை தொடங்கியது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம். வந்த உடனே ஆக்ஷனில் இறங்கிய சென்னை கமிஷனர் அருண், சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்ல. சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டு புது காவல் ஆணையரா அருண் அவர்கள் பொறுப்பேற்றாங்க. வந்த உடனே அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு சென்னையில நடக்கக்கூடிய பல தவறுகளை தட்டி கேக்குற வகையில ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ரவுடிகளை ஒழிக்கிறதுக்காக புது நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறதாவும் செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதுல பொதுமக்கள் பார்க்கிற வகையில போலீஸ் அதிகாரிகள் தினமும் ரெண்டு தடவை ரோந்து பணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. சட்ட ஒழுங்கு தொடர்புடைய ரெண்டு கூடுதல் காவல் ஆணையர்கள், 4 இணை ஆணையர்கள் உட்பட காவல் உயர் அதிகாரிகள் போலீசாருடைய ரோந்து பணிகளை நேரடியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறதாவும் கூறப்படுது. பணியில சுணக்கம் காட்டக்கூடிய போலீசார் மேல ஒழுங்கு நடவடிக்கை, அதுக்கப்புறமா பணியிடை நீக்கம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிச்சதாகவும் போலீஸ் வட்டாரத்துல பேசப்படுது. மக்களுடைய பாதுகாப்பு கருத்துல கொண்டு பல்வேறு புது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பேனல்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.